நான் தான் சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. வணக்கம் சகோ. எப்படி சொன்னாலும் நல்லா இருக்குல்ல ரெண்டு பேர். ஆக்சுவலா வணக்கம் சகோ. Stay tuned, guys. ரமேஷ், அதாவது கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். அதுவும் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் ஆன் அண்ட் ஆஃப் தி ஃபீல்டு. ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸை எதிர்கொள்ளணும் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் ஆகணும்னா? மிஸ்டர் நானி, ஆஸ் யூஷுவல் ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுவும் ட்ராவல் பண்ணுற டைமில் கேட்டிருக்கீங்க. உங்கள் டைமிங் எப்பவுமே சூப்பர் மாதிரி பார்த்தீங்கன்னா. நாங்கள் உங்கள் காரில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். எஸ் ஒரு கிரிக்கெட்டருக்கு அதுவும் ஆஸ்திரேலியாவில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு காமன் கிரிக்கெட் ஃபேன் என்ன சொல்கிறாங்கன்னா, பேஸ், வேகம், பவுன்ஸ். அதை பார்த்தோம் பர்த் மேட்சில். வெதர் கண்டிஷன்ஸ், மழை வருதா காத்தடிக்குதா அப்படின்ற விஷயங்கள். க்ரௌடு, ஆஸ்திரேலியன் க்ரௌடு ரொம்ப ரொம்ப இன்டிமிடேட்டிங் க்ரௌடு. நீங்கள் பவுண்ட்ரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்லெட்ச் பண்ணியே தருவாங்க. பட் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம்ல, இந்த ட்ராவல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். கொஞ்சம் ஷேக்காகவும் வீடியோ அதற்கு காரணம், நானும் மேலே கீழே அப்படி போயிட்டுருக்கோம் காரில். பட் ஓவராலாக கிரிக்கெட்டர் எப்படி ஷேக் ஆவாங்க அந்த மாதிரி ட்ராவலில் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வேர்ல்ட் கப்புக்கு நம்ம இங்கேருந்து ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணுறோம். பட் ஆஸ்திரேலியாவுக்குள்ளேயே ஒரு ட்ராவல் இருக்குங்க, அது ஒரு மெகா சீரியல் மாதிரி. இப்போ நீங்கள் இந்தியா எடுத்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஒரு சென்னையில் என்ன டைமோ, டெல்லியில் அதே டைம் தான், கல்கட்டாவில் அதே டைம் தான். பட் ஆஸ்திரேலியா அப்படி கிடையாது. ஏன்னா ஆஸ்திரேலியா இந்தியாவோட 2.5 மடங்கு பெரிய நாடு. இமேஜின், இந்தியாவே ஆல்மோஸ்ட் ஒரு 3 மடங்கு சைஸ் இருந்தால் என்னோ அதுதான் ஆஸ்திரேலியா. அப்படின்ற போது ஒரு சிட்னிக்கும் பர்த்துக்குமே டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். இப்போ நான் காலையில் எழுந்து ஒரு 8 மணிக்கு அப்படியே எழுந்து ஜாலியாக ஒரு 8.5 மணிக்கு இட்லி வடை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்கிறேங்க, இட்லி வடை நம்ம ஊர் சாப்பாடு, அதனால கொஞ்சம் டெம்டிங்கில் சொல்லிட்டேன். ஒரு 8.5 மணிக்கு நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னா சிட்னியில், பர்த்தில் நான் 5.5 மணிக்கு சாப்பிட்றேன் காலம் காத்தால. அப்போ யோசிச்சு பாருங்கள், என்னோடய சாப்பிட்ற டைம், என்னோடய தூங்குற டைம் எல்லாமே ரொட்டீன் வந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அந்தந்த ஊர்லேயே மாறும். அப்படின்ற போது இப்போ நான் போய் சிட்னியில் இருக்கேன், சிட்னியில் முடிஞ்சுட்டு 2 நாள் கழிச்சு பர்த்துக்கு போகிறேன், பர்த்தில் ஒரு வேலையாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே எனக்கு தூக்கம், எனக்கு சாப்பாடு டைம் எல்லாம் மாறுது. இப்போ இது ஒரு கிரிக்கெட்டராக யோசிச்சு பாருங்கள், மேட்சும் ஆடணும் அப்படின்ற போது இது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கோங்க, சிட்னியில் ஆடினாங்க, சிட்னிலேருந்து பர்த்தில் போனாங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட டைம், லஞ்ச் சாப்பிட்ட டைம், ப்ராக்டிஸ் பண்ண டைம், தூங்குற டைம் எல்லாமே இப்போ பர்த்தில் மாறி ஆகணும். அந்த 2 நாளுக்குள்ளே அதை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பழக்கமான விஷயத்த நம்ம அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது இல்லை. இப்போ முன்னாடிலாம் டெஸ்ட் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேட்சுக்கும் நடுவில் 1 வாரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 1 வாரத்துக்குள்ளே எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த ரொட்டீன் அடாப்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா சிட்னி அடிலைட் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் இங்கே இந்த சிட்னி டு பர்த் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த பகுதியிலேருந்து அந்த பக்கம் போகிற மாதிரி. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தீம் எது தெரியுமா உங்களுக்கு? ஸ்ரீலங்கா. ஏன்னா போபர்ட் ஆடினாங்க ஒரு மேட்ச், போபர்ட்லேருந்து பர்த் வந்து 5 மணி நேரம் ஃப்ளைட். ஃப்ளைட்னா ஃப்ளையிங் டைமே 5 மணி நேரம்னா பார்த்துக்கோங்க. டெல்லியோக டபுள் டிஸ்டன்ஸ், சென்னை டு டெல்லினா அந்த சென்னை டு டெல்லி டு டெல்லி அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் ஆடினாங்க மேட்ச். ஸோ பர்த்தில் முடிச்சு அப்பாடி டே ரொம்ப டயர்டாக இருக்க மச்சான், 5 மணி நேரம் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து ஒரு மேட்ச் ஆடி இருக்கோன்ற சொல்கிறதுக்குள்ளே இன்னொரு 5 ஹவர்ஸ் ஃப்ளைட் வெயிட்டிங் ராஜா ஏறுங்க அப்படின்னாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிட்னிக்கு வந்தாங்க. இப்போ ஹோபர்ட் டு பர்த் 3 மணி நேரம் டிஃப்ரென்ஸ், பர்த் டு சிட்னி 3 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். இப்போ திருப்பி சிட்னிக்கு வந்தோடனே அப்போ டயர்டாகி என்னடா இது திருப்பி ஒரு 5 மணி நேரம் ஃப்ளைட்டு அப்படின்ற போது பிரிஸ்பேனுக்கு போகிறாங்க. சிட்னி டு பிரிஸ்பேன் 1 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த சேலஞ்சஸ்லாம் யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ளே இவ்வளோ நீங்கள் ட்ராவல் பண்ணுன்ற போது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ட்ராவல் பரிதாபங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் நானே ஒரு சூப்பரான கேள்வி கேட்டேன். ஐ திங்க் நானே ஒரு கணிப்பு எப்படி பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு மிஸ் பண்ணுவீங்களா இல்லையான்றது நானே சொல்லுவேன். செம ஆன்சர் ஒன்று கொடுத்தீங்க, பட் கடைசியில் ஒரு கேள்வி வேறு என்ன கேட்டீங்க, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுவாங்களான்ட்டு. கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளைட்டு பழக்கம். ஃபாஸ்ட் போலர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்க கார்ல இருந்தாலும் சரி, ஃப்ளைட்ல இருந்தாலும் சரி, எடுத்து தூவிட்டே இருப்போம். டேக் இட்.